பிரதமர் நரேந்திர மோடி தலைமையின் கீழ் 2014 மற்றும் 2020க்கு உட்பட்ட 6 ஆண்டுகளில் சுமார் 18,000 கிலோமீட்டர் ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமது ட்விட்டர் பக்கத்தில் இன்று இதனை தெரிவித்துள்ள அமைச்சர், இதற்கு முந்தைய 6 ஆண்டுகளை ஒப்பிடும்போது இந்த வளர்ச்சி 371% என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையின் கீழ் ரயில்வே துறை கட்டமைப்பு மேம்பாட்டில் பல சாதனைகளை நிகழ்த்தியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தமது ட்விட்டரில் தகவல் படங்களையும் வெளியிட்டுள்ள அமைச்சர், 2008-க்கும் 2014-க்கும் இடைப்பட்ட காலத்தில் 3,835 கிலோமீட்டர் ரயில் பாதை மட்டுமே மின்மயமாக்கப்பட்டதாக கூறியுள்ளார். 2019 மற்றும் 2024-க்கு இடைப்பட்ட காலத்தில் 28,000 கிலோமீட்டருக்கும் கூடுதலான ரயில் பாதையை மின்மயமாக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும், இதில் 2020 அக்டோபர் வரை 5,500 கிலோமீட்டருக்கும் கூடுதலான ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டு செயல்பட தொடங்கியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.